வணக்கம் வியூஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கரிசலாங்கண்ணிக்கீரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கரிசலாங்கண்ணிக்கீரையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கரிசலாங்கண்ணிக்கீரையுடைய மருத்துவ குணங்களை இப்போ பார்ப்போம். அதாவது வந்து கரிசலாங்கண்ணி கீரை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து நம்ம பாடங்கள் இருக்குது, இதுக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கை பாடமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இது என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அதை வந்து கரிசலாங்கண்ணியை நம்ம வந்து விடவே மாட்டோம். அந்த அளவுக்கு பெரிய மகத்துவம் உள்ளது. இரத்தத்தை சுத்தம் பண்ணுறதும் கரிசலாங்கண்ணி கீரை தான், உடம்பை குறைக்க வைக்கிறதும் கரிசலாங்கண்ணி கீரை தான், மஞ்சள் காமாலையை நீக்கிறதும் கரிசலாங்கண்ணி கீரை தான், அது போக நம்மளுடைய ஆன்மீக சக்தியை கூட்டி விடுறதும் இந்த கரிசலாங்கண்ணி கீரை தான். அதாவது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும், ஏன்னா ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போவாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காயக்கல்பம் சாப்பிடாமல் மேலே போக முடியாது நம்மளால். ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது ஆன்மீகத்துக்குள்ளே. தன்னை அறியும் ஆய்வுக்குள்ளே போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கும். படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே தான் இருக்கும். முழுசாக கற்று அறிந்தவங்க யாரும் கிடையாது, அவங்கவுங்க கைப்பிடி அளவுக்கு தான் அவங்களுடைய கல்வி இருக்கும். அதனால் இன்னும் இறைவன்கிட்ட நிறைய கேட்குறது, கல்வியை தான் நல்லா கேட்கணும். இந்த கரிசலாங்கண்ணி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி நேரங்களில் அந்த ஆன்மீகத்தில் உச்சக்கட்டத்துக்கு போகும்போது வந்து அமிர்தம் ஒழுகக்கூடிய ஒரு காலங்கள் வரும் மனிதர்களுக்கு. தினமும் ஒழுகிட்டு தான் இருக்கும், ஆனால் அதை நம்ம பயன்படுத்த தெரியாது நமக்கு. அப்படி வர்ற காலங்களில் அந்த அமிர்தத்தை நமக்கு உடம்போடு சேர்த்து விடுறது வந்து இந்த கரிசலாங்கண்ணி கீரை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. அது எப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த இதில் கல்ப முறையில் சொல்லி தந்துடுவோம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. முக்கியமாக ரிட்டையர்ட் ஆனவங்க இதை வந்து கண்டிப்பாக கரிசலாங்கண்ணியை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா வீட்டில் இருப்போம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் வைக்கணும், யோகா பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா வாக்கிங் போகணும், அல்லது வீட்டு காரியங்களை நிறைய செய்யணும். சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. சும்மா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நோய்கள் வந்து அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும், உடலுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே படுத்துக்கிடுவோம். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. முதியவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஏதாவது ஹெல்த்துக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிடாதீங்க. அது யார் கொடுத்தாலும் சாப்பிடாதீங்க, எந்த விருந்தாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அது சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாதிக்கும் உடம்பு. அப்படிலாம் வந்து நம்ம பாதிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பாதிப்புகளிலிருந்து ரிலீஃப் பண்ணி விடுறது வந்து இந்த கரிசலாங்கண்ணி கீரை. இந்த ரிலீஃபுங்கிறது வந்து நம்ம சாதாரண ரிலீஃபுக்கு சொல்ல வரல, இது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உள்ளது. அது போக போக தெரியும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கையாந்தகரையால் தொண்டைக்கம்மல், காமாலை, குட்டம், வீக்கம், பாண்டு, தந்த ரோகம் இவைகள் போகும். நல்லா கவனித்து பாருங்கள். காமாலை, மஞ்சள் காமாலை நமக்கு இப்போ வந்து சிறு பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கு. தொண்டைக்கம்மல், குட்டம், வீக்கம், உடம்பில் வந்து வீக்கம் போடுறது. வீக்கம்னா எப்படின்னா, உங்களுக்கு வந்து இரத்தத்தோட அளவு குறைஞ்சாலும் வீக்கம் போடுறோம். அதுவே பாண்டுன்னு சொல்லுவாங்க, வயிறு மட்டும் உப்பிக்கிடும். அது வந்து பாண்டு ரோகத்தில் ரொம்ப நிறைய வகைகள் இருக்குது. இரத்தம் அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து சோகை வரும் பாருங்கள். சோகைங்கிறது வந்து அது ஒரு நீர் கோர்த்துடும். நீர் கோர்த்துன்னா நீங்கள் நீர் கோர்த்துட்டு அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. ரத்தம் ஊறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அந்த நோய் சரியாயிடும், அந்த நீர் கோர்வையெல்லாம் வெளியேறிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கரிசலாங்கண்ணிக்கு இருக்குது. இந்த நீர்க்கோர்வையை வெளியேற்றி விட்டுரும், இரத்தத்தை ஊற வைக்கும். சரியா, தந்த ரோகம் இவள் போகும். நேத்திரத்திற்கும் அதாவது நேத்திரத்திற்கும் பொற்சாயல் தரும். ஒன்று உடம்பை வந்து அழகாக்கிறோம். யாழிக்கும் சமதையான பலம் உண்டாகும். அது தொண்டையுடைய இந்த தொண்டை த்ரோட்டில் வரக்கூடிய எல்லாமே வந்து சரி பண்ணி விட்டுரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கரிசலாங்கண்ணி கீரையை மிளகுடன் கூட்டி அரைத்து தினம் ரெண்டு வேளை சுண்டைக்காய் பிரமாணம் சாப்பிட சொல்கிறாங்க. சுண்டைக்காய் அளவு சாப்பிட சொல்கிறாங்க, மிளகு கூட கூட்டி சாப்பிட சொல்கிறாங்க. இப்படி சாப்பிட்டு வரலாம். அல்லது அவ் உருண்டைகளை ஒரு கோப்பையில் போட்டு மூழ்க தேன் விட்டு தினம் ரவியில் வைத்துக்கொண்டு வேலைக்கு வரும் பொழுது உருண்டைய விதம் சாப்பிட்டு வருங்க. அதே மாதிரி இதை வந்து தேன் ஊற்றி ரவியில் வச்சிடணும். நைட்டு வந்து வெயிலில் வச்சிடணும். ரவினா வந்து சூரியன் வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. அப்படி வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா என்ன செய்யும் அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, மஞ்சள் காமாலை சரியாகும்.
பாண்டு நோய் சரியாகும், உடம்பு வீங்கிட்டு போகிறது, நீர் கோர்க்கிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சரியாகும் அப்படிங்காங்க. அடுத்தது, கரிசலாங்கண்ணியை சிறிது மிளகு சேர்த்தரைத்து ஒரு சுண்டைக்காய் பிரமாணம் உள் கற்கமாக மோரில் கலக்கி சாப்பிடலாம். அல்லது கரிசலாங்கண்ணியை அரைத்து பிழிந்தெடுத்த சாற்றில் ஒன்று அல்லது இரண்டு தேக்கரண்டி வீதம் மோரிலாயினும் பாலினாலும் கலக்கி சாப்பிடலாம். இதனால் முற்கூறப்பட்ட ரோகங்கள் தீரும். இதனை தைலமாக கூட்டி, அதாவது முடி தைலமும் இதில் காய்ச்சிருக்காங்க, அதை அடுத்தாக்கில் நம்ம பார்ப்போம். இப்போ இது கரிசலாங்கண்ணி கீரை, இது வந்து ரத்தம் ஊறுறதுக்கும் இதான் மருந்து, நீர் கோர்வையை நீக்கிறதுக்கு இதான் மருந்து, மஞ்சள் காமாலையை நீக்கிறதுக்கு இதான் மருந்து, யாழிக்கு அதாவது தொண்டை சதை அதாவது தொண்டை சம்மந்தப்பட்ட நோய்கள் சரியாகிறதுக்கு இதான் மருந்து. இது போக பல காரணங்களால் இதை வந்து பெரியவங்க கையாண்டுருக்காங்க, நம்மளும் கையாண்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ரத்தம் ஊறும், உடம்பு மெலிய வைக்கும். அதான் அதோடைய மிக மிகப்பெரிய ரகசியமான ஒரு விஷயம். நீங்கள் கரிசலாங்கண்ணியை டெய்லி சாப்பிட்டு பாருங்கள், குண்டாக இருக்கிறவங்க மெலிஞ்சிருவீங்க, ஆட்டோமேட்டிக்காக மெளிய வச்சிரும். அப்படி ஒரு ஆற்றல் வந்து இந்த கரிசலாங்கண்ணிக்கு இருக்குது, அதனால் பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.